ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா தர்ஷன் அப்டேட், எல்லா லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் தான் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக கொஞ்சம் கொடுங்க. சமீப காலமாகவே என்னோடய வீடியோ ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு. நான் எவ்வளோ உழைப்பு கொடுத்தாலும் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. அது எதனால் இல்லை, நான் கரெக்டாக உங்கள்கிட்ட விஷயத்த சேர்க்க மாட்டேன்றது தெரியல. அந்த விஷயத்தை தெரிஞ்சால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரெக்டாக போனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தப்பான ரூட்டில் போயிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நார்மல் இலவச தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குற இடங்களில் பயங்கர கூட்டம் இருந்துச்சு, ஒரு 11:30 மணிக்குள்ளே இன்றைக்கி இலவச தர்ஷன் டிக்கெட் தீர்ந்து முடிஞ்சிருச்சு. காலைல 5 மணிக்கு கூட ஆரம்பித்து 11:30 மணிக்குள்ளே 25,000 டிக்கெட்டை கொடுத்து முடிஞ்சு போச்சு. அது என்ன காரணம், நாளைக்கு கூட்ட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தரிசன டிக்கெட் வாங்கி சாமி தரிசனம் பார்க்க இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்றைக்கி 300 ரூபா தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, இன்றைக்கி திருமலை ரூம் எவ்வளோ நேரம் கிடைச்சிது, இன்றைக்கி திருப்பதி ரூம் எவ்வளோ நேரம் கிடைச்சிது, அதே மாதிரி திருமலையில் லாக்கர் எந்த இடம் போனால் ஈஸியாக கிடைச்சிடும், திருமலையில் எங்கே போனால் மொட்டை ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம், லட்டு இன்றைக்கி எவ்வளோ லட்டு தராங்க, அதே மாதிரி அன்னப்பிரசன டைமிங் என்ன, திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் என்ன, திருமலை திருப்பதி பேருந்து சேவை எத்தனை மணி வரைக்கும் இருக்குது, நாங்கள் திருப்பதியில் ரூம் போட்டிருக்கோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. இதை எல்லா கேள்வியுமே நம்ம ரீப்ளே பண்ண போகிறோம். என்ன தான் அதில் பாதி கேள்வி நம்ம ரெகுலரான வீடியோவில் ரீப்ளே பண்ணி இருந்தாலுமே கூட, நிறைய புது சப்ஸ்கிரைபர் தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விஷயம் நிறைய தேவைப்படுறதுனால ரெகுலராக நம்மளும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு பக்தர்களுக்கு போய் ரீச் ஆகும். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருன்னா அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அனுபவங்களை அந்த டேட்டை போட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் 13ஆம் தேதி இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் 13ஆம் தேதி 300 தரிசனம் போனோம், 13ஆம் தேதி நாங்கள் திருமலையில் ரூம் ட்ரை பண்ணோம், இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ணினா நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அப்படி வீடியோ பார்க்கும்போது நான் சொல்கிற விஷயங்களையும் உங்களோட கமெண்ட்டே போய் படிக்கும்போது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணணும். இன்றைக்கி காலையில் திருப்பதியில் மொத்தம் 3 இடங்களில் டெய்லியுமே இலவச தர்ஷன் டிக்கெட் தராங்க. ட்ரெயினில் வர்றவங்களுக்கு வசதியாக ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே போகிறதுக்கு வழி இருக்குது. கோவிந்தராஜசாமி சத்திரம் 2, அங்கேயே ஆஃப்லைன் ரூம், அங்கேயே அன்னப்பிரசன சென்டர் எல்லாமே கிடைக்கிது. அங்கேயே காலையில் 4:30 மணிலேருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பதி பஸ் வர்றவங்க வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்பில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அங்கே டிக்கெட் தராங்க. அதே மாதிரி அலிப்பிரி நடைபாதைக்கிட்ட இருக்க அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், மொத்தம் 3 இடங்கள்லேயும் மொத்தம் 30 கவுண்டரில் இலவச தர்ஷன் டிக்கெட் தராங்க. இன்றைக்கி காலையில் 4:30 to 5 மணிக்குள்ளே திறந்தாங்க. ஆனால் 11 மணிக்கெல்லாம் 25,000 டிக்கெட்டு கொடுத்து முடிஞ்சிருச்சு. நேத்தி கூட அவ்வளோ கூட்டம் இல்லை, இன்றைக்கி அதிக கூட்டம் இலவச தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு பக்தர்கள் இருந்தாங்க. நாளைக்கு இவ்வளோ இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. நாளைக்கு 15,000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க, நாளைக்கு ஒரு 10,000 டிக்கெட் கம்மி. இருந்தாலுமே இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 குறைவு, சரிங்களா. இன்றைக்கி இலவச தர்ஷன் டிக்கெட் வாங்கி சாமி தர்ஷனம் பார்த்தவங்களோட நேரம் 2 to 4 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது 2 to 4 மணி நேரம்னா ஏடிசி சர்க்கிள்லேருந்து குடோனுக்கு போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரமும், குடோனில் ஒரு 2 மணி நேரமும், குடோன்லேருந்து சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு 1 மணி நேரம்ன்ற கணக்கில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நார்மல் இலவச தரிசனம், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் போயிட்டு ஒரு 12 to 16 மணி நேரம் வரைக்கும் நார்மல் இலவச தரிசனம் இன்னைக்கு ஆயிருக்கு. லைனில் ஒரு 4 மணி நேரம், குடோனில் ஒரு 10 மணி நேரமாகவும், குடோன்லேருந்து சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு 2 மணி நேரமாகவும் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு இலவச தர்ஷன் டிக்கெட் திருமலை திருப்பதியில் தராங்கன்ற விஷயமே தெரிய மாட்டேது. அது தெரியாததுனால நிறைய பக்தர்கள் அங்கங்கே போய் கஷ்டப்படுறாங்க. வயசானவங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க, உடம்பு முடியாதவங்க, லெக் பெயின் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த இலவச தர்ஷன் டிக்கெட் கொஞ்சம் பால் மாறாமல் லைனில் நின்று நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தரிசனம் ஓரளவுக்கு 300 தர்ஷன் எவ்வளோ சிறப்பாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி இலவச தர்ஷனமும் பார்த்துடலாம். இன்றைக்கி 300 ரூபா தரிசனம் பார்த்தீங்கன்னா 1:30 to 3 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கு. அதே இலவச தர்ஷன் டிக்கெட் ஆகணும் 2 to 4 மணி நேரம், 1 மணி நேரம் தான் முன்ன பின்ன, ரொம்ப சீக்கிரமாக தரிசனம் முடியுது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே, சரிங்களா. இலவச தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஒரிஜினல்லாம் தேவையில்லை, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போதும். ஒரு தடவை டிக்கெட் வாங்கினீங்கன்னா அடுத்த 30 நாள் நீங்கள் டிக்கெட் வாங்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
திருமலை ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ், ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்பிரி நடைபாதை முடியும் வரும், ஸ்ரீவாரி நடைபாதை முடியும் வரும். இந்த 4 இடங்களே கொடுத்துருந்தாங்க. திரும்பி அகெயின் ஈவினிங் 4:30-5 மணிக்கு திரும்பி கூட்டு கொடுத்ததாக தகவல் இருக்குது. இன்றைக்கி ரூமுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. திருமலை லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்குறதுக்கு மாதவன் நிலையம், சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட இப்போ நிறைய இடங்கள் இருக்குது. நான் எஸ்பெஷலாக மாதவன் நிலையம் சொல்லுவேன், அங்கேயே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொடுத்து வாங்கணும். திரும்பி வரும்போது அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும்தான் நல்லது. நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் திரும்பி லாக்கர் வாங்க முடியாது. திருமலை ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாமே திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் ஏபி சிஆர் ஆஃபீஸ் ஏற்றாவில் இருக்க கவுண்டரில் போய் நீங்கள் ஸ்கேன் வச்சிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வரணும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திரும்பி போய் கேளுங்க, அப்போ தான் எழுதி கொடுப்பாங்க உங்கள் பேப்பரில். நீங்கள் அந்த ரெஸ்டோர்ஸில் போய் ரூம் ராகின் பண்ணிக்கலாம். ரூமு நீங்கள் வாங்கினதுலேருந்து 24 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா நீங்களே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வேண்டாம், அது எந்த ரூலுமே கிடையாது. நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ரூமோட 2 மணி டபுளாக வாங்கிக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த டெபாசிட் அமௌண்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகுன்னு கேட்குறீங்க. ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணால் 50 இல்லை 100 ரூமோட ரெண்ட், கேஷ் டெபாசிட் அமௌண்ட் 500. அதையுமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் எடுத்தாலுமே இந்த கேஷ் டெபாசிட் அமௌண்ட் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ரூமை காலி பண்ணி 1 வாரத்துக்குள்ளே வந்துடும், சரிங்களா? நிறைய பேர் திருமலை ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களா பேமெண்ட் ஆகி வரலன்னு கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே இப்போ ஆகிட்டுருக்கும், போய் பாருங்கள், 7 நாளுக்குள்ளே ஆகிடும். இன்றைக்கி எனக்குமே 2 பேமெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும். 1 ரூபா விடாமல் அந்த பேமெண்ட் எனக்குமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்குமே ரிவர்ஸ் ஆகும். தொடர்ந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி திருமலையில் மொட்டை அடிக்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ், மாதவன் நிலையம், நந்தனம், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. நான் எஸ்பெஷலி நான் எதை சொல்லணும்னா சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் ஏடிசி சர்க்கிளான பெருமாள் ஸ்கொயராண்ட சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போனால் யார் வேணால் மொட்டை அடிக்கலாம். அங்கே எண்ணி மொட்டை அடிக்கிற நபர்களே 5-6 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரீயாக அடிச்சுட்டு வந்தாலும் கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். மற்ற இடங்களில் நச இருக்கும், எங்களுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை இங்கே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் கேட்டிங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் போக்குவரத்து சேவை இருக்குது. காலையில் 3 மணி தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனாலுமே நிறைய பேர் தெரியாமல் லைனில் நிற்பாங்க கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு. அப்படி நிற்கும் போது காலையில் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும், சரிங்களா? போக்குவரத்து நேரம் ஃபார் 2-வீலர் நினச்சிங்கன்னா காலையில் 4:00 நைட் 8:00-10:00. மஸ்ட்டு ஹெல்மெட், மஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் செக் பண்ணுவாங்க. பஸ்ஸோட டைம்னால் லாஸ்ட்டு பஸ் 11:00 இல்லை 11:30 காலைல ஃபஸ்ட்டு பஸ் 3 மணிக்குங்க. அதே மாதிரி நடைபாதை தீப தர்ஷன் டிக்கெட் இப்போ டிக்கெட் தெரில. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4:00 நைட்டு 10:00 வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 பொழுதுக்கு 5:30-6:00 வரைக்கும் திறந்துருக்கும், சரிங்களா? அதே மாதிரி லட்டுவை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி 4 லட்டு இல்லைங்க, 6 லட்டு கொடுக்குறதா தகவல் இருக்குது. ஒரு நபருக்கு ஒரு தரிசனத்துக்கு ஒரு லட்டு இலவசம். அதை தவிர்த்து ஒரு நபர் காசு கொடுத்து வாங்க வேண்டியது 6 லட்டு தரலாம். சின்ன லட்டாக இருந்தால் 6, பெரிய லட்டாக இருந்தால் 3 கணக்கில் தராங்களாம். தாராளமாக யார் வேணாலும் வாங்கிக்கங்க. உங்களுக்கு வெயிட் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சின்ன லட்டு வந்து 160 கிராம்லேருந்து 180 கிராம் இருக்கும், அங்கேயே செக் பண்ணிக்கங்க, சரிங்களா? உங்கள் சேஃப்டி இருந்தால் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி வச்சு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஒன்றும், சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் என்னை வந்து கேட்குறது டிசம்பர் வந்து ஜனவரி மந்த்துக்கு அப்டேட் வந்துருச்சா. டிசம்பருக்கும் ஜனவரிக்கும் அப்டேட் வந்து நாளையிலேருந்து வர தொடங்குங்க. 22ஆம் தேதியிலேருந்து தான் எப்பயுமே அப்டேட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 22ஆம் தேதி என்ன அப்டேட் வரும்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு உண்டான அப்டேட் தான் 90% வரணும். அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதேசம் டோக்கன், டிசம்பர் மாதத்துக்குனா சீனியர் சிட்டிசன் ரெடுதில் ஏதாவது ஒன்று வரும். அப்படியே ஒரு 28 தேதிக்கு மேலே ஆச்சுன்னா டிசம்பர் மாதத்துக்குண்டான திருப்பதி அகாமடேஷன் கொடுப்பாங்க. டிசம்பர் மாதத்துக்குண்டான 300 தர்ஷன் டிக்கெட் அந்த 2 நாள் பிளாக் பண்ணி வச்சுருந்தால 16 மற்றும் 21ஆம் தேதி அந்த தேதிக்குண்டான அப்டேட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வரும்போது கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஜனவரி மந்த்துக்கு ஒன்றும் எந்த அப்டேட்டுமே வரலை, அது என்ன முடிவுன்னு எனக்கு தெரியல. சாதா நாட்கள்லாம் அறிவிச்சிருவாங்க, ஏன்னா அதில் வந்து வைகுண்டாதேசி வரதுனால கொஞ்சம் நிறையா குழப்பங்கள் இருக்கும். அந்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். தொடர்ந்து நம்ம சேனலில் திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட் ரெகுலராக டெய்லி 2 கொடுத்தோம். இருந்தாலுமே ஒரு 3-4 நாள் ஸ்டாப் பண்ணிட்டோம் வியூஸே போகாததுனால. இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோ கொஞ்சம் நல்லா போச்சு, அதனால தான் இப்போ இன்னொரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். என்னதான் இருந்தாலும் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அதனோடய பலன் இல்லாதப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. முடிஞ்சளவுக்கு உங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனல் கரெக்டான பாதையில் போது சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோடய உழைப்பை நான் கண்டிப்பாக உழைப்பேன். என்னோடய சேவை பல பக்தர்கள் போய் ரீச் ஆகும் நானும் வேண்டுறேன், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல வாட்ஸ்அப், பல ஃபேஸ்புக் குரூப்பு கொண்டு போய் சேர்த்துருங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.